ஸோ ஐ வந்து வணக்கம் பண்ணி வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி கேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு வீடியோக்கு எல்லாருக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க, ஓகேங்களா? ஒரு சூப்பரான வீடியோ. என்ன ப்ரோ வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் பேஸ் பண்ணி ஒரு யூடியூப் சேனலை நிறைய போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸுங்கிறது போகவே மாட்டேங்குது. நீங்கள் லைக் எந்த சேனல் எடுத்தாலும் சரி, நீங்கள் பெரிய பெரிய சேனல், சின்ன சேனல், மீடியமான சேனல், என்ன சேனலும் இப்போ பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன், கேமிங் முன்னாடி ஒரு வீடியோ போட்டால் 5 லட்சம் 6 லட்சம் வியூஸ் போகும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வியூஸ் போகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சர்வ கேமிங்க்கு ஒரு வீடியோ போட்டால் 80,000 வியூஸ் போகும்னா இப்போ 2,000 வியூஸ் போகவே கஷ்டமாக இருக்குது. அன்குஸ் ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு வீடியோ போட்டால் 1 மில்லியன் வியூஸ் போகும்னா இப்போ 50,000 வியூஸ் போகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டால் ரீச் ஆகோமா மாட்டோமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்து வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் க்ரோ ஆகலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் ஃப்ரீ ஃபயர் எந்த ஒரு சேனலுக்குமே வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் நம்ம பிஆர் கேமர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை அன்இன்ஸ்டால் பண்ணி கால் ஆஃப் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டார். இந்த மாதிரி அப்புறம் வந்து நம்ம சர்வ கேமிங் கூட மைண்ட் கிராஃப்ட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நம்ம கேமிங் கேமர் வந்து ஒரு விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிஎஸ் கேமிங்கு பெசன் நகர் பீச்சில் போய் ஒன்று பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு யூடியூபரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே வர்றாங்க, ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா காலம் எப்படி மாறுதோ அதே மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மாறிட்டே வரணும்னா இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரீ ஃபயருக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு பேனட் கேம், இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு பேனட் கேம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே கிடையாது, நிறைய பேர் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணவே பிடிக்காது, இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃப்ரீ ஃபயர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருப்பம் வந்துச்சு, என்னத்த விளாண்டு விளாண்டு வந்து பார்த்தீங்கன்னா போரே அடிச்சிருச்சு, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேனட் கேம், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டு விளாண்டு போரே அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்லாம் வந்தனால எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th இந்த 3 மாதம் பப்ளிக் எழுதுறாங்க, மொத்தம் வந்து ஒரு 20-30 லட்சம் பேர், ஒரு 25 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு 15 லட்சம் பேர் ஆச்சு கண்டிப்பாக ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? ஒரு கொஞ்சம் பேர் அன்இன்ஸ்டால் பண்ணியும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாமு, ஸ்கூலு, காலேஜ் அதெல்லாம் ரீ ஓப்பனால நிறைய பேர் வந்து அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டால் பண்ணி விளையாடவே பிடிக்கல. இதில் எப்படி நீங்கள் போடுற வீடியோஸ் பார்ப்பாங்க, ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு எப்போவும் வீடியோ போடணும், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்மளும் வீடியோ போடுறோம் வியூஸே போல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே இருக்கக்கூடாது. எதுக்காக வியூஸ் போக மாட்டேங்குது? இப்போ பெரிய பெரிய சேனலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சரோ கேமிங்லாம் எப்படி இருந்தார், அவருக்கே வியூஸே போக மாட்டேங்குது. டிஜிபி சிங்கம்லாம் முன்னாடிலாம் வீடியோ போட்டால் 2-3 லட்சம் வியூஸ் போகும், அவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விளாக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் ட்ராவல் வீடியோலாம் போடுறாரு. எதுக்காக போடுறாருன்னா ஃப்ரீ ஃபயர் போட்டால் வியூஸ் போக மாட்டேங்குது, ஓகேங்களா? முன்னாடி போன அளவுக்கு இப்போ போக மாட்டேங்குது, போகுது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது நம்ம, ஓகேங்களா? ப்ரோ நான் ஃப்ரீ ஃபயரே பேஸ் பண்ணி வீடியோ போட்டு ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வரணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரே வச்சு வீடியோ போடுறவங்க எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்ஸ் வீடியோ தயவுசெய்து போட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் அடையலாம், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ மட்டுமே போட்டு அதாவது குறைந்த நாள் அதாவது வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே அசால்ட்டாக 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்து அடிக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோக்கு தர்ற இம்பார்ட்டனை விட ஷார்ட்ஸ் வீடியோக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா தர்றாங்க, ஓகேவா? அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வீடியோ போட்டாலே 2-3 மில்லியன் வியூஸ் போகும், ஆனால் நார்மல் வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு நம்ம கேம் ப்ளே பண்ணி எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 5,000-6,000 வியூ போகவே ரொம்ப கஷ்டமாகும் நம்ம, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் மேலே நிறைய பேருக்கு வெறுப்பு வந்துருச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா தர மாட்டாங்க ப்ரோ. நான் லாங் வீடியோஸும் போடணும் ப்ரோ, ஆனால் நல்ல ஒரு க்ரோவும் அடையணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அதாவது நம்ம கச்சி ஃப்ரீ ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணுவார்ல, ஃபன் மேட்ச்சு லைவ் பண்ணால் நிறைய பேர் வருவாங்க, ஓகேங்களா? கேம் ப்ளே பண்ணுறவங்க லைவ் பண்ணால் வருவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள். அதை விட பார்த்தீங்கன்னா பண்ணதே பண்ணிட்டே இருக்காதிங்க நண்பா, ஓகேங்களா? ஷார்ட் ஸ்டுடியோவே எல்லோரும் மாற பாருங்கள். ஷார்ட் ஸ்டுடியோக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ரீச் கிடைக்குது. கண்டிப்பாக நான் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கண்டென்ட் போடலாம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் லாங் வீடியோஸுக்கு வியூஸ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான், ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் லாங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடாமல் புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. பெரிய பெரிய யூடியூபரே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வர்றாங்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகணும் நண்பா. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எதுக்குன்னா காலம் மாறப்பில் நம்மளும் மாறிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன போட்டாலும் வந்து க்ரோவே ஆகாது நண்பா, ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? ஃப்ரீ ஃபயர்லாம் போட்டால் வியூஸே போகாது எல்லாம். இதெல்லாம் இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேனு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேலே ஒரு வெறுப்பே வந்துருச்சு விளாண்டு விளாண்டு, அதுக்கப்புறம் என்னத்தை விளாண்டுன்னு ஒரு வெறுப்பு, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸு காலேஜ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வரனால நிறைய பேர் அன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னதை விளாண்டதே விளாண்டு டாப்பப்பே வந்துட்டே இருக்குன்னு நிறைய பேர் வந்து வெறுத்துட்டே அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ திரும்ப பிடிச்சி மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பார்த்து எல்லாமே ரொம்ப நன்றி. டாட்டா பை. சி யூ. பாய் கே சுகா. பை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும், ஓகேங்களா?